அனைவருக்கும் வணக்கம். சமையல் செய்ய பெரும்பாலும் உபயோகிக்கும் எண்ணெய்களில் ஒன்றுதான் பாம் ஆயில். மிக விலை குறைந்த எண்ணெயும் இதுதான். அனைத்து விதமான உணவுகளிலும் பயன்படுத்தப்படுவது இது. ஆனால் அதில் சில ஆரோக்கியமற்ற பிரச்சனைகளும் இருக்கின்றது. சில ஆராய்ச்சிகள் இதனை உபயோகிப்பது நல்லதென்றும் இன்னும் சில ஆராய்ச்சிகள் இது கெடுதல் என்றும் கூறுகின்றன. ஆனால் முடிவு நம் கையில்தான் இருக்கிறது. முதலில் நமது உடலை பற்றி தெரிந்து கொண்டு பாம் ஆயிலை பயன்படுத்தலாமா இல்லை வேண்டாமா என்று முடிவு செய்யலாம். பாம் ஆயிலில் மொத்தம் இரண்டு வகை உள்ளது. ஒன்று பனை பழத்திலிருந்து எடுக்கப்பட்டது, மற்றொன்று பனை கொட்டையிலிருந்து எடுக்கப்பட்டது. இரண்டிலுமே போதுமான அளவு கொழுப்பு சத்தும் கலோரியும் இருக்கின்றது. குறிப்பிட்ட அளவில் பாம் ஆயிலை உபயோகிப்பது பெரிய பிரச்சனையை உருவாக்கப் போவதில்லை. ஆனால் யாரெல்லாம் இதனை உபயோகிக்கலாம், யாரெல்லாம் உபயோகிக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. வாருங்கள், இப்போது நாம் பாம் ஆயிலின் நன்மை தீமைகளை பார்த்து அது நம் உடலுக்கு ஏற்றதா இல்லையா என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் யாரெல்லாம் பாம் ஆயிலை பயன்படுத்தக்கூடாது என்பது பற்றி பார்க்கலாம். இதய நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக பாம் ஆயிலை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் பாம் ஆயிலில் அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்துள்ளது. இதனை சாப்பிட்டால் இதய நோய்க்கான அபாயம் அதிகரிக்க வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு இதய நோய் இருந்தாலோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் இதய நோய் இருந்திருந்தாலோ பாம் ஆயில் உபயோகிப்பதை தவிர்த்து விடுங்கள். இரண்டாவதாக, உடல் பருமன் உள்ளவர்கள். உடல் எடையை குறைப்பதற்கு நீங்கள் முயற்சித்து கொண்டிருந்தால் பாம் ஆயில் உபயோகிப்பதை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் பாம் ஆயிலில் அதிகப்படியான கொழுப்பு உடல் எடையை அதிகரிக்கக்கூடும். ஆனால் தினமும் பாம் ஆயிலை உட்கொள்ளும் போது அது உடலில் உள்ள கொழுப்பு செல்களை படிப்படியாக நீக்கும். மூன்றாவதாக, வளர்சிதை மாற்ற நோய் உள்ளவர்கள். பாம் ஆயிலில் உள்ள அதிகமான கொழுப்பு வளர்சிதை நோய்களை உண்டு பண்ணும். பாம் ஆயிலில் உள்ள பால்மிட்டிக் கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடும். எனவே இது வளர்சிதை மாற்றத்தை குறைத்து வளர்சிதை நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும். நான்காவதாக, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள். பாம் ஆயிலை சமைக்கும் போது அது ஆரோக்கிய கேடுகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம். ஆய்வு முடிவுகள் கூட சமைத்த பாம் ஆயில் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று கூறுகிறது. ஆனால் சமைக்காத பாம் ஆயில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது. ஐந்தாவதாக, அதிக கொழுப்பு சத்து உள்ளவர்கள். பரம்பரை வியாதிகளான அதிகப்படியான கொழுப்பு சத்து மற்றும் இதய நோய்கள் போன்றவை இருந்தால் பாம் ஆயிலை தவிர்த்து விடுங்கள். ஆராய்ச்சிகள் கூறுவது என்னவென்றால் பாம் ஆயில் உடலில் கொழுப்பு சத்தை அதிகரிக்கும் என்பதுதான். இப்போது அடுத்ததாக, பாம் ஆயில் உபயோகிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம். முதலாவதாக, இது புற்றுநோயை தடுக்கும். பாம் ஆயிலில் உள்ள டோகோஃபெரல்கள் இயற்கை ஆக்சிடென்ட்களாக செயல்படுகின்றன. இது உடலில் புதிதாக ஏற்படும் எந்த ஒரு அசாதாரணமான செல்களையும் அழித்துவிடும். மேலும் புற்றுநோய் செல்களை சாதாரண செல்களாக மாற்றி. இரண்டாவதாக, பார்வையை சீராக்கும். பாம் ஆயிலில் உள்ள பீட்டா கரோட்டின் உங்கள் கண்களுக்கு அற்புதங்களை செய்யலாம். கண் பார்வை மேம்படுத்துவதில் பீட்டா கரோட்டின் முக்கிய பங்கு வகிக்கின்றது. விட்டமின் ஏ உருவாவதற்கு பீட்டா கரோட்டின் முன்னோடியாகும். விட்டமின் ஏ நல்ல கண் பார்வைக்கும் கண் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானது. மூன்றாவதாக, ஹார்மோன் சமநிலை. பாம் ஆயிலில் உள்ள பீட்டா கரோட்டின் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஹார்மோன் சமநிலையற்ற தன்மையினால் ஏற்படக்கூடிய நோய்களை பாம் ஆயில் தடுக்கிறது. ஹார்மோன் பிரச்சனை உள்ளவர்கள் குளிரூட்டப்பட்ட பாம் ஆயிலை பயன்படுத்துவது சிறந்தது. நான்காவதாக, வயதான தோற்றத்தை தடுக்கும். பாம் ஆயிலில் விட்டமின் இ சத்து அதிகமாக உள்ளது. இது உடலுக்கு இளமை தோற்றத்தை தருவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பாம் ஆயிலை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வரும்போது முகத்தில் உள்ள சுருக்கம் மற்றும் தோல் பிரச்சனைகள் நீங்கும். மேலும் இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். ஐந்தாவதாக, விட்டமின் ஏ சத்து குறைபாட்டிற்கு பாம் ஆயில் ஒரு நல்ல மருந்து. விட்டமின் ஏ சத்து குறைபாடு உங்களுக்கு இருந்தால் பாம் ஆயிலை எந்த தயக்கமும் இல்லாமல் உபயோகிக்கலாம்.
தினசரி உணவில் பாமாயிலை சேர்த்து கொள்ளும் போது உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ சத்து கிடைத்துவிடும். இது பாமாயிலின் மிகச்சிறந்த குணங்களில் ஒன்று. இதுவரை இந்த பதிவில் நாம் யாரெல்லாம் பாமாயிலை பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தக்கூடாது என்பது பற்றி பார்த்தோம். ஆகவே பாமாயில் பயன்படுத்துபவர்கள் இதையெல்லாம் அறிந்து கொண்டு பாமாயிலை பயன்படுத்தி தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.